டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தலில் திமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக போட்டியிடும் தொகுதிகளும் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. வட சென்னையில் கலாநிதி வீராசாமி ஆற்காடு வீராசாமியின் மகன், மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன், வேலூரில் கதிர் ஆனந்த் துரைமுருகனின் மகன், திருவண்ணாமலையில் கம்பன் ஏவா வேலு மகன், தூத்துக்குடியில் கனிமொழி, தஞ்சையில் பழனி மாணிக்கம், கிருஷ்ணகிரியில் சுகவனம், கோவையில் பாரிமைந்தன், பொங்கலூர் பழனிசாமி மகன், திருப்பெரும்புதூரில் டி ஆர் பாலு, அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன், கள்ளக்குறிச்சியில் பொன் கௌதம சிகாமணி பொன்முடியின் மகன், நீலகிரியில் ஆ ராசா அல்லது திப்பம்பட்டி ஆறுசாமி, கரூரில் சின்னசாமி, பொள்ளாச்சியில் சபரி கார்த்திகேயன் அல்லது அக்ஷயா நாகராஜன், தர்மபுரியில் வழக்கறிஞர் தாமரை செல்வன், திருவள்ளூரில் கா சுந்தரம், மயிலாடுதுறையில் ராசா பிரபு, சிவகங்கையில் சேங்கை மாறன், திண்டுக்கல்லில் கா விஜயன் அல்லது சாமிநாதன். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள்: சிதம்பரத்தில் திருமாவளவன், விழுப்புரத்தில் ரவிக்குமார். மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்: காஞ்சிபுரத்தில் மல்லை சத்யா. ஐஜேகேக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்: பெரம்பலூரில் பாரிவேந்தர். முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்: ராமநாதபுரத்தில் காதர் மொய்தீன். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி: நாமக்கல்லில் ஈஸ்வரன். மதிமுகவுக்கு ஒரு எம்பி தொகுதி ஒதுக்கப்பட்டதால் இன்னொரு தொகுதிக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபை சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நியமிக்கப்படுவார். இன்னொரு ராஜ்யசபை உறுப்பினர் பதவிக்கு முக ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் நியமிக்கப்படுவார் எனவும் தெரிகிறது. இவ்வாறு திமுக தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது.